சமையல். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சாக்லேட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பாதாம் பருப்பு ஒரு கால் கப்பு வச்சுருக்கிறேன், மில்க்மேடு ஒரு டப்பா வச்சுருக்கிறேன், வெண்ணெய் ஒரு கப்பு வச்சுருக்கிறேன், கொஞ்சம் சாக்லேட் வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுத்தது, இப்போ பாதாம் பருப்பில் வந்து கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிக்கிங்க. இது ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு இப்போ இந்த நம்ம தோலை எடுத்துடலாம். எடுத்த பிறகு இப்போ நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, இப்போ பாதாம் பருப்பு வந்து அரை மணி நேரம் நமக்கு ஊறிடுச்சு. இப்போ இதுமாரி தோலை நல்லா அது மாதிரி எடுத்துருங்க. இப்போ பாதாம் பருப்பை பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும். இப்போ அது இல்லாமல் இப்போ இந்த மாதிரி லைட்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பு நமக்கு நம்ம வறுபட்டு எடுத்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ மில்க் மேடு எல்லாத்தையும் இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஒரு டப்பாவில் இருக்கிறத முழுக்க இப்போ ஊற்றிடுங்க. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த சாக்லேட்டையும் இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி போட்டுருங்க. அது ஒரு ஊற்றிக்கணும் நல்லா. இது கூடயே அடுத்தது பட்டரும் போட்டுடலாம் நம்ம. இதை இப்போ எல்லாத்தையும் நல்லா கைவிடாமல் இப்போ நல்லா கிளறுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ பாதாம் பருப்பையும் இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம். நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் நல்லா பிண்டிகிட்டே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். இப்ப பாருங்க, இப்ப இந்த அளவுக்கு நமக்கு நல்லா திக்காகி வரணும். இப்ப பாத்திரத்துலயும் இப்ப நல்லா ஒட்டாம வருது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்குங்க. பட்டர் ஷீட் போட்டுட்டு இப்போ அந்த சாக்லேட்டை வந்து இந்த பட்டர் ஷீட்ல இப்போ நம்ம கொட்டிடலாம். இப்போ இதே ஒரு மாதிரி ஒரே லெவலாக பண்ணிக்கோங்க.
வந்து இதே மாதிரி இப்போ நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க, அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பட்டர் ஷீட்லேருந்து நம்ம சாக்லேட் எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ சாக்லேட்டை வந்து இந்தமாரி கட் பண்ணியாச்சு நம்ம. அவ்வளோதான், இப்போ ரொம்ப நல்லா வந்துருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதேமாரியே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.